காலை 8:30 மணிக்கு ஆரம்பித்து என்னிடம் 8 நிகழ்ச்சிக்கு அனுமதி பெற்று கிட்டத்தட்ட 30 நிகழ்ச்சிகள் நடத்தி நான் மீண்டும் இந்த நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கே வர தேவையில்லை என்பது அளவுக்கு இன்று முழுக்க தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி முடித்து விட்டார். முடித்துவிட்டு இங்கே வந்து என்கிட்ட சொல்றாரு, நான் எப்படி நன்றி சொல்றேன்னே தெரியல அப்படின்னு. நான் தான் சொல்லணும் உங்களுக்கு நன்றி. எனக்கு ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரம் கொடுக்கும்போது நான் நாமக்கல் கிழக்கு தாண்டி அப்படியே போயிடுவேன். உங்களுக்கு பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. உங்கள் அனைவருக்கும் முதல்கள் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை 8:30 மணிக்கு இதே அரங்கத்தில் தான் நம்முடைய இளைஞர் அணி நிர்வாகிகளுடைய சந்திப்பு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதை முடித்துவிட்டு இங்கேருந்து தொடங்கி ஒரு திருமண விழா, அதன் பிறகு நாமக்கல், அதன் பிறகு சேந்தமங்கலம், அதுக்கு பிறகு ராசிபுரம். சேலம் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலும் என்னை அழைத்து கொண்டு போய் வரவேற்பு நிகழ்ச்சி வரவேற்பு நிகழ்ச்சின்னு சொல்லி கிட்டத்தட்ட வரவிருக்கின்ற தேர்தலுக்காக ஒரு பிரச்சார நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கும் திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு தான் நம்முடைய சேலம் சிவா அவர்களும் கண்ணன் அவர்களும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த புத்தகம் வெளியிடுவதற்காக என்னிடம் சென்ற வருடம் டிசம்பர்லேருந்து என்னிடம் தேதி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் கண்டிப்பாக வருகிறேன், உங்கள் மாவட்டத்திலே வச்சு வெளியிடுவோம் என்று சொல்லியிருந்தேன். அதன் பிறகு தான் கொரோனா பாதிப்பு வந்தது. நான் கூட நடுவில் வட்ட சொன்னேன், நம்ம வந்து ஜூம் கால் வச்சு வெளியிட்டுருவோமா, எல்லா நிகழ்ச்சியும் ஜூம் காலில் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் திரு சிவாபு அவர்களும் கண்ணன் அவர்களும் ஒற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இதை நேரடியாக வந்து இதை ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தினால்தான் எங்கள் மனதுக்கு திருப்தி என்று சொன்னார்கள். அதன்படி நான் திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு தேதி கொடுத்திருந்தேன். இந்த நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் காலை 8:30 மணிக்கு ஆரம்பித்து என்னிடம் 8 நிகழ்ச்சிக்கு அனுமதி பெற்று கிட்டத்தட்ட 30 நிகழ்ச்சிகள் நடத்தி நான் மீண்டும் இந்த நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கே வர தேவையில்லை என்பது அளவுக்கு இன்று முழுக்க தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி முடித்து விட்டார். முடித்துவிட்டு இங்கே வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரியல அப்படின்னு. நான் தான் சொல்லணும் உங்களுக்கு நன்றி. எனக்கு ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரம் கொடுக்கும்போது நான் நாமக்கல் கிழக்கு தாண்டி அப்படியே போயிடுவேன். உங்களுக்கு பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் இன்னும் வேட்பாளர் மட்டும்தான் அறிவிக்கலை. ஆனால் போன இடத்துலலாம் மிகப்பெரிய வரவேற்புன்னு சொல்லி பொதுக்கூட்டம் நடத்திருக்காரு. செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. கட்சிக்காரங்க வராங்க, வந்து கை அசைக்கிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள், தாய்மார்கள், நான் வரேன்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியில் வந்து கையை ஆட்டி போயிட்டு வா, வெற்றி வெற்றின்னு சொல்கிறாங்க. இதே எழுச்சியை நான் சென்ற பாராளுமன்ற தேர்தல் போது பிரச்சாரத்துக்கு போகும்போது எப்படி ஒரு மக்களிடையே ஒரு எழுச்சியை பார்த்தனோ அதே எழுச்சியை இன்று நான் சேலம் கிழக்கு பகுதியிலே பார்த்தேன். கண்டிப்பாக அந்த 3 தொகுதியும் நம்முடைய திராவிடம் நீண்ட கழகம் வெல்வ போவது உறுதி என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அடுத்து இந்த பத்திரிகையில் அவர் சிவா அவர்களும் கண்ணன் அவர்களும் தெளிவாக, சரி இவர் நூலை வெளியிட்டுட்டு போயிருட்டோம், நான் நூலை வந்து முழுசாக இன்னும் புத்தகத்தை ஃபுல்லாக படிக்கலை, உண்மையை சொல்லிடுறேன், மன்னிக்கணும். இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க, நான் விரைவில் படித்து கொடுத்துட்றேன். அதனால தான் தெளிவாக நூலை வெளியிடுபவர்னு சொல்லி என் பேரை போட்டு நூல் ஆய்வுரை அப்படின்னு நம்முடைய அண்ணன் பேராசிரியர் சுபவி அண்ணனுடைய பேரை போட்டிருக்காங்க. நான் இப்போது இந்த கொரோனா காலத்தில் தான் படிக்க அந்த பழக்கத்தை ஆரம்பித்து சின்ன சின்ன புத்தகங்களாக எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து அதை நான் பதிவிடுகிறேன். தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அதை என்னுடைய இளைஞரணி தமிழ்மார்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும்
பொன்னாடை போக்குறதுக்கு பதிலாக ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுங்க. இந்த வாசிக்கிற பழக்கம் நமக்கு அதிகமாக வரும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் படித்தும் பேசியும் வளர்ந்த இயக்கம். அந்த ஒரு தொகுதியோடு தான் என்னை வந்து இங்கே திரு சேலம் சிவா அவர்கள் அழைத்திருக்கிறார். மிக அருமையான புத்தகம். நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை வந்து திரு சிவா அவர்கள் எனக்கு பெரிய பழக்கம்லாம் கிடையாது, வருவார் தலைவர் வந்து ரசிச்சு அவர் புகைப்பட கலைஞர், அவர் புகைப்படங்கள்லாம் எடுத்து வந்து காட்டுவார். அப்புறம் வந்து இந்த புத்தகத்தை நான் தான் வந்து வெளியிடணும் பிடிவாதம் பிடிச்சு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு. புத்தகத்தோட கடைசி பக்கத்தில் எழுதியிருக்காரு, இது முதல் பணி, இந்த பணி தொடரும் அப்படின்னு. அதற்கு என்னுடைய நீங்கள் மேன்மேலும் நிறைய அழகான இந்த கவிதை புத்தகங்களை 50 நல்ல கவிஞர்களை வைத்து அதில் தமிழச்சக்கவும் எழுதியிருக்காங்க. ஐயா சுபவி அண்ணன் அவர்களும் அந்த புத்தகத்தை ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. நீங்கள் அனைவரும் அதை வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே அண்ணன் செல்வகணபதி அண்ணன் வாழ்த்து பேசும்பொழுது சொன்னார், தலைவரோடு என்னை ஒப்பிட்டு இந்த மாதிரி தாய் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாய்கிறது என்று, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தலைவர் அவர்கள் 13 வயசில் திமுக கொடியை பிடிச்சிக்கிட்டு இளைஞர் மன்றத்தை ஆரம்பித்து தலைவருடைய கால் படாத இடம் இந்த தமிழ்நாட்டில் கிடையாதுங்கிற அளவுக்கு இந்த கழகத்தையும் இளைஞரணியையும் வளர்த்தவர். நான் இப்பொழுது தான் என்னுடைய படியவே ஆரம்பிச்சிருக்கேன், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. இருந்தாலும் அண்ணன் செல்வகணபதி என்று சொன்னதை நான் எனக்கு ஒரு இலக்காக வைத்து அதை நோக்கி நான் பயணிக்கிறேன். அந்த பயணத்திலே நீங்கள் அனைவரும் என் கூட இருந்து பேராசிரியர் ஐயா சுபவேந்தனும் அக்கா தமிழ்ச்சேக்கரும் வந்திருக்கக்கூடிய அத்தனை கழக மூத்த முன்னோடிகளும் எனக்கு துணையாக இருப்பீர்கள் அந்த பயணத்தில் என்று கூறிக்கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிட்ட திரு சிவா அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.